அந்த டயர் வந்து எப்போ மாற்றணும், வீல் அலைன்மெண்ட்னு என்ன, வீல் பேலன்சிங்னு என்னென்னா, அலைன்மெண்ட் பார்த்துட்டோம்னா 15-50,000 கிலோமீட்டர் வரைக்கும் கரெக்டாக அந்த டயர் போகும். இல்லாத பட்சத்தில் 15,000 கிலோமீட்டர்லேயே டயர் முடிஞ்சிடும். லாங் டிரைவ் போகிற வண்டிகள்லாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆன வண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டயர் மட்டும் வெடிச்சு அதனால வந்து நிறைய லைஃப் சேதமே ஆயிருக்கு. டயர் இண்டிகேட் டச் ஆகி பட்டன் டச் ஆகி அதுக்காக கம்பி வந்ததுக்கு அப்புறம் ஓட்டுவாங்க. ஆமாம், இந்த மாதிரி தான் வெடிக்குங்க. ஓகே, மோஸ்ட்லி 90% டயர் வெடிக்கிற மாதிரி நிறைய சிம்டம்ஸ் கொடுக்குங்க. அது N2 தான் டாப் அப் பண்ணுறாங்க, நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ அலாய் வீல் வண்டிக்கும் நார்மல் வண்டிக்கும் மைலேஜில் வித்தியாசம் இருக்குமாண்ணா? அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கோவை டயர்ஸோட ஓனர் சபாபதி சாரோட தான் உட்காந்துருக்கோம். 10 பிரான்ச் வச்சுருக்காரு. மோர் தென் 2002 டயர் சர்வீஸ் வந்து கோவை மக்கள் தமிழ்நாடு மக்களுக்காக பிரத்யேகமாக ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி நம்மளுக்கு நம்ம 5K வாடிக்கையாளர்களுக்கு நிறைய சந்தேகங்கள், டயரை பற்றி எப்போ டயர் மாற்றணும், அலைன்மெண்ட் எப்போ பார்க்கணும், ஒரு டயரை பார்த்தா இது வந்து லாங் டிரைவ் போக முடியுமா முடியலையா அப்படிங்கிற சந்தேகங்கள் அத்தனையும் இன்னைக்கு தீர்த்து வைக்கிறதுக்காக அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எத்தனை வருஷமா இந்த தொழில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார்? 2002 இருக்காங்க, 18 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, 18 வருஷமா பண்றீங்க. ஓகே ஓகே. 18 வருஷமா நீங்க எல்லா வகையான டயர்ஸுமே டீல் பண்றீங்க இல்லைங்களா? ஆமா, நான் எல்லாம் மல்டி பிராண்டுங்க. ஒவ்வொரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமும் ஒவ்வொரு தஞ்சனியை வச்சு பண்றாங்க, ஒவ்வொரு கடைக்குமுங்க. ஓகே, ஆனா எல்லா பிராண்ட் டைப்பும் டயரும் பண்றாங்க. ஓகே, டூ வீலர்ல இருந்துங்க, ட்ரக்ல இருந்துங்க, கார்ஸ் மெயினா பண்றாங்க. ஓ சூப்பர், எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே டயர் பண்றாங்க. உங்களுக்கு இந்த இப்போ ஒரு டயரை நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சரிங்க, அந்த டயர் வந்து எப்போ மாற்றணும், ஒரு ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் ஆவரேஜாக ஒரு டயர் வண்டியில் புது டயர் மாற்றோம்னா ஓடும்னு? ஓகே, இப்போது ஒரு டயர் புதுசு எடுத்துட்டாங்க, டயரோட கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கணும். மாற்றுறதுக்கு முன்னாடிங்க ஒரு நிறைய டைப்பாக கஸ்டமர் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னாங்க, ஒரு கஸ்டமர் யூசேஜே பண்ண மாட்டார், புது டயர் போட்டிருப்பாருங்க, அவர் 5 வருஷம் 6 வருஷம் ஆயிருக்குங்க, பார்த்தோம் 20,000 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருப்பார், டயர் பட்டன் அப்படியே இருக்குங்க. ஓகே, பட்டன் அப்படியே இருக்குங்க, அந்த டயர் ரன் பண்ண முடியாதுங்க. ஓகே, அந்த ஏன்னா அந்த டயர் ட்ரைனஸ் ஆயிடுச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக 6 வருஷம் 7 வருஷம் பிராண்டை பொறுத்துங்க. ஓகே, ஒரு சில பிராண்ட் வந்து மெச்சினன் பிரிஸ்டோன் நல்ல குவாலிட்டியான பிராண்டு போகும்போதுங்க 7 வருஷம் 8 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். தாக்கு பிடிக்கும். ஒரு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக ப்ரைசிங் கம்மியாக போகும்போது 4 வருஷம் 5 வருஷம் அந்த டயர் ஆட்டோமேட்டிக் ஹார்னஸ் ஆயிருங்க. ஓகே, அந்த டயர் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பஸ்ட் ஆகிறதுங்க. ஓகே, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர்றதுங்க. அப்போ அந்த டயர் ஆட்டோமேட்டிக்காக மாற்றணுங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, உங்களுக்கு டயரோட திரட்டு வேற இண்டிகேட்டர்னு இருக்குதுங்க. ஓகே, அதை டச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் இவ்வளவு கிலோமீட்டர் ரன் ஆகிங்களே, ஒரு டயர் 70,000-80,000 ஓடி இருக்குங்க, 1 லட்சம் ஓடும் வண்டியும் இருக்குங்க, 30,000 ஓடும் வண்டியும் இருக்குங்க. ஓகே, ஆனா அந்த டயர் வேற இண்டிகேட்டர் டச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் எந்த வகையிலும் டயர் மாத்தணும், அதுதான் சேஃப்டிங்க. ஓகே, அதே மீறி ரன் பண்ணும்போது கஸ்டமர் ரிஸ்க்குங்க, பிரேக்கிங் நல்லா இருக்காதுங்க. ஓகே, ஃபியூல் மைலேஜ் டிராப் வருங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேஃப்டி கம்மியாயிருக்கும். சேஃப்டி கம்மியாயிருக்கும். ஆமாங்க. ஓகே ஓகே, இப்போ வீல் அலைன்மெண்ட்னு என்ன, வீல் பேலன்சிங்னு என்னென்னா? வீல் அலைன்மெண்ட்டுங்கிறது மெயினாக எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னாங்க, டயர் வந்து ஒன் சைடாக வேர்னஸ் ஆகும், ஃப்ளாட்டாக வேர்னஸ் ஆகணும். ஓகே, இப்போ அலைன்மெண்ட் சரியாக பார்க்கல, கஸ்டமர் டயர் போட்டுட்டாருங்க, ஒன் சைடு ஃபுல்லாக வேர்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆயிருங்க. ஓகே, ஒன் சைடு பார்த்தா பட்டன் நல்லா இருக்குங்க. கரெக்ட், அந்த டயர் 50,000 கிலோமீட்டர் ஓட வேண்டிய டயருங்க, ஒரு 15-20,000 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக டயர் போயிடும் உங்களுக்கு. ஓ, அப்போ ஆட்டோமேட்டிக் 30,000 கிலோமீட்டரோட காஸ்ட் வேஸ்ட் ஆயிரும். வேஸ்ட், அப்போ எவ்ரி 5,000 கிலோமீட்டர் அலைன்மெண்ட் கம்பல்சரியாக பண்ணணுங்க. பண்ணணும். எதுக்காக 5,000 ரூபாய் பண்ணுறோம் அப்படின்னாங்க, கீழே வரதுலாமே புஸ்ஸு பால் ஜாயின்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாம் மூவபிள் பார்ட்ஸுங்க. ஆட்டோமேட்டிக் 5,000 கிலோமீட்டர் ஆகும்போது அந்த பார்ட்ஸில் தேய்மான் ஆகுங்க. ஓகே, தேய்மான் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அலைன்மெண்ட் சேஞ்சஸ் வருங்க. சேஞ்ச் இது வந்து காமன் நடக்கிறதுங்க. ஓகே, இடையில ஒரு 2,000 கிலோமீட்டர் ஒரு அலைன்மெண்ட்டுக்கு அப்புறம் 2,000 கிலோமீட்டர் ஃப்ரீ சர்வீஸ் தரங்க. ஓகே, அது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னாங்க, இது நார்மலாக வர தேய்மானம் இல்லாமல் கஸ்டமர் வேகமாக கொண்டு குளியில் இறக்கிடுறாங்க, ரோடு விட்டு ஸ்பீடாக இறக்கி ஏற்றிடுறாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலைன்மெண்ட் ஃபுல்லாக சேஞ்சஸ் ஆயிருங்க. அதுக்காக எல்லா ஒன்ஸ் அலைன்மெண்ட் பண்ணாங்கன்னா 2,000 கிலோமீட்டருக்கு உள்ள வந்தாங்கன்னா ஒரு டைம் கம்ப்ளீட்டாக அலைன்மெண்ட் ஃப்ரீ சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறேன். அப்போ ஏதாவது சேஞ்சஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கும். அலைன்மெண்ட் பார்த்துட்டோம்னா 15-50,000 கிலோமீட்டர் வரைக்கும் கரெக்டாக அந்த டயர் போகும். ஆமாங்க, இல்லாத பட்சத்தில் 15,000 கிலோமீட்டர்லேயே டயர் முடிஞ்சிடும். ஆமாம், அது அலைன்மெண்ட்டோட வேரியேஷன் பொறுத்துங்க, வேரியேஷன் சில 30 வரைக்கும் போகும், சில 10லையும் சில 5லையும் கூட போயிருங்க. 5லையும் முடியாது. அது அலைன்மெண்ட் எவ்வளோ மாறிக்குதோ அதை பொறுத்து பொறுத்து. ஓகே, வீல் பேலன்சிங்கிறது முழுக்க முழுக்க வந்தீங்கன்னா ஸ்டேரிங் கூட வாபிளிங்கோட ப்ராப்ளத்துக்காக வராதுங்க. ஓகே, இன்னும் அலைன்மெண்ட் அலைன்மெண்ட் பார்க்க என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுனாங்க, லெஃப்ட் ரைட் புல்லிங் இருக்காதுங்க. ஓகே, ஸ்டேரிங் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குங்க. ஓகே, ஃபியூல் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகும், ஹேண்ட்லிங் நல்லா இருக்குங்க, டயரோட லைஃப் அதிகமாக இருக்குங்க, இதெல்லாமே அலைன்மெண்ட் அட்வான்டேஜுங்க. சூப்பர். வீல் பேலன்சிங் வந்துங்க ஸ்டேரிங் வாபிளிங்கு. ஓகே, மெயின் அட்வா மெயினுங்க. ஓகே,
வீல் பேலன்சிங் ப்ராப்பராக இருந்தாங்கன்னா சஸ்பென்ஷன் லைஃப் எல்லாமே லாங் லைஃப் வருங்க. வீல் பேரிங்லேருந்துங்க ஓகே. வீல் பேலன்சிங் அன்பேலன்ஸுங்க போது வீல் பேலன்ஸ் போது ஆட்டோமேட்டிக்காக வீல் பேலன்ஸ் ஆயிருக்குதுங்க ஓகே. ஆட்டோமேட்டிக்காக வீல் வைப்ரேஷன் வராதுங்க ஓகே. வீல் வைப்ரேஷன் வராதனால வீல் பேரிங் எண்டு பால் ஜாயின் ஸ்டேரிங் பாக்ஸுங்க லிங்க் ராடு புஸ்ஸு எல்லாமே லாங் லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு கொடுக்கும் ஓகே. இன்னொன்று டயரோட அன்இவன் வேர்னஸும் வராது. மேனுங்களையும் ஸ்டெப் ஸ்டெப்பாக தேஜ் சில வழியில் பார்த்தீங்கன்னா ஓகே அந்த மாதிரி வேர்னஸ் வராதுங்க ஓகே. அன்பேலன்ஸ் ஆச்சுன்னா மெயினாக வாப்லிங் ப்ளஸ் டயர் நாய்ஸ் கூட சில வழியில் வர வாய்ப்பு இருக்குது ஓகே. இதனால் பேலன்சிங் அட்வான்டேஜுங்க. ஓ அப்போ பேலன்சிங்கும் அலைன்மெண்ட்டும் கரெக்டாக பார்த்தா டயரோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், சேக்கப்ஸர் இதாகும், புஷ்ஷு ஜாயின் பால் ஜாயின்ட் எல்லாத்தோடதும் அதிகமாகும். ஆமாம் கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 30,000-40,000 சேவிங்ஸ் ஆயிரும் அந்த 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரெகுலராக அலைன்மெண்ட் பார்த்தா இல்லைங்களா. இல்லைனா அது வந்து டேமேஜ் ஆயிரும். ஆமாம் சூப்பர்ண்ணா. இதில் இப்போ வண்டி இப்போ லாங் டிரைவ் போகிற வண்டியெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆன வண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டயர் மட்டும் வெடிச்சு அதனால வந்து நிறைய லைஃப் சேதமே ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ பிராண்டட் டயரை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பிரி டேட்னு ஒரு டேட் இருக்குங்க ஓகே. அந்த டேட்டுங்க அந்த டயர் வேறு இண்டிகேட்டருங்க ஓகே. இந்த ரெண்டே காமிக்கிறவங்களுக்கு ஓகே. அந்த ரெண்டு இருக்கும்போது கம்பல்சரியாக 5 இயர்ஸ் கேரண்டியே வெடிக்காது. எந்த ஒரு பிராண்ட் டயருமே வெடிக்காது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இவ்வளோ நாள் அனுபவத்து சொல்கிறேங்க. ஓ சரிங்கண்ணா. எப்போ டயர் வெடிக்கணும்னா ஒன்று எக்ஸ்பிரி டேட் ஆயிருக்கணுங்க ஓகேண்ணா. இன்னொன்று லோ குவாலிட்டி டயர் ஏதாவது ரீபில்ட்டு அல்லது ஏதாவது ஒரு செகண்ட் டயர் அந்த மாதிரி வாங்கி போட்டுருக்கணுங்க ஓகே. அல்லது ஏதாவது கல் அடிச்சு ஆல்ரெடி முதல் டேமேஜ் ஆகி நின்றுட்டு இருக்குங்க ஓகே. தெரியாமல் ஒரு 2-3 நாள் ரன் பண்ணிகிட்டே இருப்பாருங்க. அப்போ அது ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இழுத்துட்டு போவோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டயர் இண்டிகேட்டர் டச் ஆகி பட்டன் டச் ஆகி அதுக்காக கம்பி வந்ததுக்கப்புறம் ஓட்டுவாங்க. ஆமாம் இந்த மாதிரி தான் வெடிக்குங்க ஓகே. மோஸ்ட்லி 90% டயர் வெடிக்கிற மாதிரி நிறைய சிம்டம்ஸ் கொடுக்குங்க கொடுக்கும். அதாவது ஏர் பல்ஜிங் மாதிரி ஆகிக்குங்க, வண்டி வாபிளிங் வர ஆரம்பிக்குங்க ஆரம்பிக்கும். அப்போ கஸ்டமர் அதை ஓகே பண்ணி ஸ்டெப் எடுத்துட்டாங்கன்னா வெடிக்கிற ப்ராப்ளம் இருக்காது. அதே மீறி ஸ்பீடாக ஓட்டினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெடிக்குங்க. ஆக்சன் மோஸ்ட்லி நடக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியான டயர் ஓட்டுவாங்க ஓகே. அடிபட்டதுக்கப்புறம் டயரை வந்து அடிபட்டது தெரியாமல் ஸ்பீடாக ரன் பண்ணுவாங்க, அது டகால்னு ஓப்பன் ஆகி ஏர்ல லாஸ் ஆகிங்க, ஆட்டோமேட்டிக்காக வண்டி லெஃப்ட் ரைட்டில் இருக்குங்க. இதனால தான் இருக்குங்க. பிராண்டட் டயர் பொறுத்தளவு 5 வருஷம் அந்த டயர் இண்டிகேட்டர் பொறுத்தளவு சேஃப்டியாக இருந்தால் 100% வெடிக்காது வெடிக்காது. இந்த ஏர் ப்ரெஷர் இந்த 32 அதுக்கு மீனிங் என்னன்னா அப்புறம் N2 அதெல்லாம் எதுக்காக? இப்போ ஏர் ப்ரெஷர் வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒரு மாதிரி ஏர் ப்ரெஷர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகே. எந்த வெஹிக்கிள் பார்த்தாலுமே ஒன்று டீசல் டேங்க் மூடியில் இருக்குங்க அல்லது டோரோட சைடில் இருக்குங்க ஓகேண்ணா. அதில் பார்த்தா ஃப்ரண்ட் வீலுக்கு இவ்வளோ வைக்கணும், ரியர் வீலுக்கு இவ்வளோ வைக்கணும், லோடாக இவ்வளோ வைக்கணும், லோடுலேயும் இவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன் இருக்கும் இருக்கும் ஓகேண்ணா. அது பிரகாரம் மெயின் பண்ணால் வண்டி ப்ராப்பராக இருக்கும். ஓ சூப்பர். அது அதுலேயும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வைக்கணும்ட்டுங்க. N2 ஏர் போடலாம் என்ன மெயின் அட்வான்டேஜ்னாங்க, N2 போட்டால் பியூர் N2 தான் ஃபாலோ பண்ணணுங்க ஓகே. ஒன்ஸ் N2 போனோம்னா ஏர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டுங்க, N2 ஏர் ஃபில் பண்ணிக்கணுங்க ஓகே. எப்போ டாப் அப் பண்ணாலும் N2 மட்டும் தான் டாப் அப் பண்ணணுங்க. அது N2 தான் டாப் அப் பண்ணுறாங்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? N2 இருக்கிற பங்க் தான் போகணுங்க போகணும். அதில் பார்த்தா N2 நார்மல் ரெண்டு ஏர் வெறும் ஏர்னு போட்டு N2 மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த பட்டன் எங்கே திருப்பி வச்சிருக்காருன்னு நான் பார்க்கணும், கவனிக்கணும் கவனிக்கணும். ஒன்ஸ் N2 ஃபில் பண்ணிட்டா N2 டாப் அப் பண்ணணுங்க ஓகே. அப்போ தான் அது எப்பவுமே N2 இருக்கும் இருக்கும். இல்லை நார்மல் ஒன்ஸ் வந்து ரீசெக்அப் டாப் அப் பண்ணும்போது நார்மல் பிடிச்சாருன்னா ஆட்டோமேட்டிக் உள்ள ஃபுல்லாக நார்மலாக கன்வெர்ட் ஆகிக்கும். ஓ அதுவே கன்வெர்ட் ஆகிக்கும். அதனால ஆபத்தில் எதுவும் ஆபத்தில் எதுவும் இல்லைங்க. நம்ம அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்காது கிடைக்காது. N2 போட்டு ஓட்டாலும் மெயின் அட்வான்டேஜ் என்னங்க, இப்போ நார்மல் ஏர் உள்ளது உள்ளுக்குள்ளே டயர் என்ன ஓவர் ஸ்பீட் போகும்போது எவ்வளோ ஹீட் ஆகுதோ அதே ஏர் உள்ளுக்குள்ளே ஹீட் ஆகுங்க ஆகும். அந்த ஹீட் என்னாகனா ஆட்டோமேட்டிக்காக ரிம்மு கொடுக்குங்க, பிரேக் பேடு எல்லா பாட்டுக்கு அப்படியே மூவ் ஆகுங்க. ஓ ஆனால் N2 போடுற வண்டி என்ன நடக்கும் அப்படின்னாங்க, உள்ளுக்குள்ளே டயருக்குள்ளே ஏர் வந்துங்க, டயர் எவ்வளோ ஹீட் ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஏர் வந்து கொஞ்சம் கூலிங்காகவே இருக்குங்க. ஓ கூலிங்காக இருக்கும். ஆமாம் ஒரு ரேடியேட்டர் மாதிரி உங்களுக்கு ஓகே. அப்போ அவட்டு டயர் எவ்வளோ ஹீட் ஆனாலும் இது கொஞ்சம் கூலிங்கை வந்து கூல் பண்ணிகிட்டே இருக்குங்க ஓகே. அப்போ இன்னொன்று வந்துங்க, N2 அடர்த்தி ஜாஸ்திங்க. அடர்த்தி ஜாஸ்தி ஆகும்போது அது மைனர் லீக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீக்கேஜில் உங்களுக்கு இருக்காதுங்க இருக்காது. இப்போ நார்மல் ஏர் செக்அப்னா உங்களுக்கு 15 டேஸ்க்கு 20 டேஸ்க்கு மெயினாக கம்பல்சரியாக பண்ணணும். இன்றைக்கி டியூப்லெஸ் வண்டியில் கம்பல்சரியாக பண்ணணுங்க. இப்போ உங்களுக்கு N2 வரது என்ன அப்படின்னாங்க, ஒரு 25 டேஸ்க்கோ 30 டேஸ்க்கோ பண்ணால் போதும். ஏன்னா அடர்த்தி ஜாஸ்தியாக லீக்கேஜ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் N2 அட்வான்டேஜுங்க ஓகே. இப்போ அலாய் வீல் வண்டிக்கும் நார்மல் வண்டிக்கும் மைலேஜில் வித்தியாசம் இருக்குமாண்ணா? ஃபியூல் மைலேஜில் வித்தியாசம் வராதுங்கண்ணா ஓகே. ஸ்டேரிங் அலாய் வீல் பல் போட்டு ஓட்டுற வண்டிங்க ஸ்டேரிங் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குங்க ஓகே. ஹேண்ட்லிங் நல்லா இருக்குங்க ஓகே. கிரிப் நல்லா இருக்கும் கிரிப் நல்லா. இந்த மூணு தான் மெயின் அட்வான்டேஜ்ங்க. இன்னொன்று வண்டியை லுக்கு டோட்டலாக மாற்றி காமிக்குங்க ஓகே. சேஃப்டி வைஸில் நார்மல் ரிம்மு அலாய் எது வேணால் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ப்ராப்ளம் கிடையாது. ஆமாங்க சூப்பர்ண்ணா. ஃபியூல் மைலேஜுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, எது போட்டாலும் வருங்க ஓகே. அலாய் பொறுத்தவரை ரொம்ப பெரிய அலாய் நீங்கள் ஆல்டர் பண்ணி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபியூல் மைலேஜ் வந்துடும். ஃபியூல் மைலேஜ் நார்மலாக ஒரு சைஸ் இருக்குது 15 சைஸ் இருக்கும் வச்சு உதாரணம் இருக்குங்க ஓகே. அதே 15 போட்டு ஒரு 1/2 இன்ச் வித்தியாசம் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராதுங்க ஓகே. ஒரு 16 or 17 போட்டு ரொம்ப ஸ்போர்ட்டியாக மாத்தினா ஆட்டோமேட்டிக் தொந்தரவு வருங்க தொந்தரவுலாம் வரும். இப்போ இந்த BS4 BS6 இது வருது இல்லைங்கன்னா இதில் ஏதாச்சும் டயரில் மாற்றம் வருது? இல்லை அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்க, அதே டயர் தான், அதே சேம் தான், இதே சேம் தான் வரும்.
இது 185ங்கிறது வந்துங்க டயரோட வித்துங்க. ஓ வித்து, ஓ சரிங்க. 185 டயரோட வித்துங்க. இந்த 70 வந்து 185ல 70%ங்க. ஓகே 70%. ஆமாம் சூப்பர்ண்ணா. இந்த R14 வந்துங்க இந்த டயரோட ரேடியஸ். ரேடியஸ் ஓகே ஓகே. இந்த 88 வந்து லோட் இண்டெக்ஸுங்க. லோட் இண்டெக்ஸ் 880 கிலோ லோடு தாங்கும். தாங்கும் ஓ வண்டியோட லோடு தாங்கும். ஒரு ஒரு வீலோட கெப்பாசிட்டிங்க நாளுக்கு நம்ம டிவைட் பண்ணிக்கோ இந்த வீலோட எவ்வளோ தாங்குங்க. புரிஞ்சுங்க. இந்த ஹெச்சுங்கிற ஸ்பீட் ரேட்டிங். ஓகே ஹார்ஸ் பவர். ஆமாங்க. ஒவ்வொரு வண்டிக்கு இவ்வளவு ஸ்பீடு தான் போகணும் அப்படின்னு டயர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓ ஓ இப்போ இது வந்து 190 km/h ஸ்பீடு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டுங்க. ஒவ்வொரு ஸ்பீட் ரேட்டிங் இருக்குதுங்க. ஓகே இது ஹையர் வந்து ஒயர் ரேட்டிங். ஒயர் ரேட்டிங் ஒயர் ரேட்டிங் 300 km/h. இந்த ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் அதான் பண்ணுறாங்க. ஆமாம் அந்த அதுக்கெல்லாம் அதை போடுவாங்க. அது மைலேஜ் ட்ராப் கொடுக்குமாங்கண்ணா? ஒயர் ரேட்டிங் ட்ராப் கொடுக்காதுங்க. ஸ்போர்ட்டி போகும்போது ஆட்டோமேட்டிக் கிரிப் அதிகமாக இருக்குங்க. ஓகே அந்த கிரிப் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஆனால் மைலேஜ் ட்ராப் வராதுங்க. வராது. சைஸ் மாற்றி ரொம்ப அப் சைஸ் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பண்ணிங்க அந்த மாதிரி தொந்தரவு வரும் உங்களுக்கு. தொந்தரவு வரும். ஆமாம். இப்போ ஒரு டயரை பார்த்ததே இல்லைங்கண்ணா, இது மாற்றணுமா மாற்றக்கூடாதா? சரி நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கு. ஆமாம். இப்போ நான் வந்து கார் வச்சுருக்கேன், என்னோட காரில் மாற்றணுமா மாற்றக்கூடாதுன்னு பார்க்குறதுக்கு என்ன மாதிரி அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த ஒவ்வொரு டயர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்குங்க உங்களுக்கு. இது மெஷினோட எம்பளம் போட்டிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஏரோ அது நேராக பார்த்தீங்கன்னா டயரில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா டெப்த் இருக்குங்க. ஓ எக்ஸ்ட்ரா டெப்த். ஆமாண்ணா. ஆமாம். இது பேர் தான் டயர் வேன் இண்டிகேட்டருங்க. ஓகே. இது டச் ஆகும் போதுங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம மாற்றணும் டயரை மாற்றணும். ஓகே. இது பார்க்கவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம். இது இது டச் ஆகும்போது அவட்டுமே மாட்டா சேஃப்டிங்க. இதே மீறி ஒரு 6 km ஒரு 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 1000 km ஓட்டலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஓகே. இல்லை டச் ஆகும்போது பார்த்தா நமக்கு சேஃப்டிங், அது வரை கிரிப்பு ஹேண்ட்லிங் சேஃப்டி வைஸ் 100% எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது வந்து எக்ஸ்பீரி டேட் இருக்குங்க ஒவ்வொரு டயர்லையுமே. ஓகே. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸ்பீரி டேட்டுங்க. ஓ சூப்பர். இது பார்த்தீங்கன்னா 04/2020. 04 வந்து வீக்குங்க. ஓகே. இந்த 20ங்கிறது இயருங்க. இயர். இது ஆக்சுவலாக வந்து ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற டயர் ரிஃப்ரெஷன் பண்ணி போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ப்ராப்ளம் இல்லை. என்ன ரீசன்னாங்க, டிமாண்ட் ஸ்டாக்குங்க, சில அன்சைசஸுங்க, அதெல்லாம் 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஓகே. போட்ட டேட் வந்து 4 இயர்ஸ் வரைக்கும் ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராதுங்க. வராது. இது நம்ம இந்த டேட் பார்க்கணும், இதில் பார்த்து மென்ஷன் பண்ணிக்கலாங்க. ஓ சூப்பர். ஸ்பீட் ரேட்டிங் உங்களுக்கு காமிச்சிங்களா? அதாங்க. இதெல்லாம் இன்சைட் அவுட் சைட் ஆயிருங்க. அவுட் சைட் இன்சைட் அவுட் சைட் வந்து கரெக்டாக போடணுங்க, அப்போ கிரிப் நல்லா இருக்குங்க. ஓகே. எது இன்சைட் எது அவுட் சைட் மென்ஷன் டயர்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சூப்பர். இது ஒரு சில டயர்ல வரும், ஒரு சில டயர்ல வராதுங்க. வராத டயர் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்க, கிரிப் சேஞ்சஸ் வராதுங்க. வராது. அந்த சேஞ்சஸ் வர டயருக்கு வந்து உங்களுக்குன்னா, அதாவது இன்சைட் அவுட் சைட் வர டயருக்கு அதே தான் போடணும், அப்போ தான் கிரிப் நல்லா இருக்கும். கிரிப் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இந்த கொரோனா டயத்தில் எல்லாரும் வண்டியை வந்து ஒரே இடத்துல நிறுத்தியிருந்தாங்க. அப்போ அந்த டயர் எல்லாம் என்னாச்சுன்னா, கீழேலாம் எடுக்கல, நிறைய கஸ்டமர்ஸோட வண்டி அது ஒரு மாதிரி கீழே கம்மியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். கஸ்டமர் எடுத்தாலும் எடுக்காட்டி வந்தீங்கன்னா 15 days ஏர் செக் பண்ணணும். செக் ரன் பண்ணா டீம் இது வந்து காமனுங்க. முடியல அட்லீஸ்ட் 25 days ஏர் செக் பண்ணணும். கொரோனா டைம்ல சும்மா இருந்தா கூட ஏர் இறங்கிக்கோங்க. இறங்கிக்கும். இன்னொன்று யூஸ் பண்ணாமல் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுமோ அவ்வளோ தூரம் டயர் லாங் லைஃப் வருங்க. லாங் ஒரு கஸ்டமர் கஸ்டமர் இருக்காருங்க, டெய்லியுமே தூத்துக்குடி போயிட்டு ஒரு டஸ்ட்ருங்க, அவர் பார்த்தீங்க எப்போ 1 லட்சம் ஓட்டுவாருங்க. ஒரு லட்சம் ஓட்டுவாருங்க. அதே கஸ்டமர் உங்கள் அப்பா ஓட்டுற டஸ்ட்ருங்க, 60,000 மேலே ஓடாதுங்க. எவ்வளோ தூரம் யூசேஜ் அதிகமாக இருக்குதோ அவ்வளோ தூரம் டயர் லாங் லைஃப் கிடைக்கும். சூப்பர், நல்ல இன்ஃபர்மேஷன். நீங்கள் இப்போ கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பிக்கப் ட்ராப் சர்வீஸ் இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறீங்களா? எல்லாம் எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே என்னோட கடையிலேருந்து 10 km எல்லாம் பிக்கப் ட்ராப் ஃப்ரீ. பிக்கப் ட்ராப் பண்ணுறீங்க. நிறைய 5K கஸ்டமர்ஸ்க்கும் நிறைய இன் அண்ட் அரவுண்ட் எங்களுக்கு கூட பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கீங்கன்னா. கஸ்டமர்ஸ்க்கு காஸ்ட் சேவிங் ப்ளஸ் வந்து ஒரு லைஃப் ஆஃப் டயர் அதிகமானுன்னா டிப்ஸ் என்ன சொல்லுவீங்கண்ணா? இப்போ நான் வந்து எதுக்காக மல்டி பிராண்ட் பண்ண, ஒவ்வொரு கடையும் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வச்சிருக்கேங்க. ஓகே. இப்போ எனக்கு ப்ரீமியம் கஸ்டமர், எனக்கு கம்ஃபர்ட் தான் வேணும், எனக்கு மெச்சின் பிராண்ட் தான் வேணும். ஓகே, அவர் மெச்சின் கொடுப்பாங்க. கொடுப்பீங்க. இல்லை எனக்கு யூசேஜ் ரொம்ப கம்மி, எனக்கு காஸ்ட் கம்மி வேணும், ஒரு JKV அப்போலோ வேணும், MRF வேணும், அதே கொடுப்பாங்க. அதை கொடுப்பீங்க. எல்லா டைப் ஆஃப் டயர்ஸும் வச்சிருக்கேங்க நான். சூப்பருங்கண்ணா. இப்போ ஒரே சைஸ் வண்டிக்குங்க ஒரு 20 மாடல் வச்சிருப்பேன் நான். ஓ இப்போ ஃபியஸ்டா எடுத்தீங்க, எங்கிட்ட 20 மாடல் டயர்ஸ் இருக்குது. 20 மாடல் டயர்ஸ் ஒரே சைஸ்ல 20 மாடல் வச்சிருக்கங்க. ஓகே. இவருக்கு ஒரு டாக்ஸி கஸ்டமர் வருவாரு, எனக்கு டாக்ஸி லைஃப் அதிகமாக வேணும் பாருங்க, அவர் JK டாக்ஸி மேக்ஸ்னு ஒரு டயர் கொடுப்பாங்க. ஓகே. எனக்கு கம்ஃபர்ட்டும் இருக்கணும், லைஃபும் ஓரளவு மீடியம் இருக்கணும், அவருக்கு குடியர் கொடுப்பாங்க. ஓகே. எனக்கு லாங் லைஃப் இருக்கணும், டயர் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், அவருக்கு மெச்சின் கொடுப்பேன். மெச்சின் கொடுப்பேன். அது நியராக இன்னொன்று எனக்கு மெச்சின் வேண்டாம், எனக்கு அது நியராக ஒன்று கொடுங்க, பிரிக் ஸ்டோன் கொடுப்பேங்க. ஓ எனக்கு இல்லை, அதுவும் இல்லை, வேறு ஆப்ஷன் கொடுங்க, எனக்கு ப்ரீமியம் இருக்கணும் அப்படின்னா காண்டினல் கொடுப்பேங்க. ஓ காண்டினல். ஓகே. இந்த மாதிரி எல்லா பிராண்டும் பண்ணலாம், எனக்கு அட்வான்டேஜ். அதனால் எல்லா பிராண்டுமே பண்ணுறேங்க நான். ரொம்ப சூப்பருங்கண்ணா. நீங்கள் பார்த்தாலே தெரியுது, பிரம்மாண்டமாக ஸ்டாக் வச்சுருக்கீங்க, பிரம்மாண்டமான கஸ்டமர் லைன் அப் வச்சுருக்கீங்க. இப்போ அடுத்த அலாய் வீல்க்குள்ளேயும் போகிறதா சொன்னீங்க. ஆமாம். அது என்ன மாதிரி ப்ராஜெக்ட்டுங்க? இன்றைக்கி ட்ரெண்டிங் மாறிட்டு வருதுங்கண்ணா. பசங்க எல்லாம் வண்டி எடுத்தால் எங்கள் மெயினாக வந்து அலாய் வீல் லுக்காக இருக்கணும், ஆல்டரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று கிரிப் ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பேசிக் மாடல் வர எல்லாமே இன்றைக்கி வந்து கார் ப்ரீமியம் இருக்கணுங்காக அலைஸ் மாற்றுறாங்க. இது இன்றைக்கி ரொம்ப ஆல்ரெடி கேரளாவில் நிறையா போவோங்க, பஞ்சாப் நிறையா போவாங்க, டெல்லி மும்பை ரொம்ப நிறையா போவாங்க.
நம்ம கோயம்புத்தூர் இப்போ கொஞ்சம் ரொம்ப அதிகமாக கேட்க என்கொயரி நிறைய வருதுங்க. வருது ஓ அலாய் பொறுத்தவங்க நாங்கள் நிறைய அலாய்ஸ் பண்ணுறாங்க, இப்போவே ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. நிறைய அலாய் கலர்ஸ் எல்லாமே வச்சு. ஆமாம், மல்டி பிராண்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க உங்களுக்குங்க. ஓகே ஓகே, எல்லா டைப் ஆஃப் அலாய்களும் பண்ணுறாங்க. ஓ சூப்பர்மா. கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி வெரைட்டி வேணுமோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. கொடுக்குறீங்க, ஓகே. அலைவீல்ல வந்து இப்ப கலர் சேஞ்ச் பண்ணி கேக்குறாங்கனால பண்ணி கொடுத்துறீங்களே? கலர் சேஞ்ச் வேணும் உங்ககிட்ட கொடுத்தா பண்ணுங்க, உங்ககிட்ட தான் அனுப்பிச்சறேன். அதாவது எங்ககிட்ட என்ன பிராண்டட் வருதோ அது மட்டும் தான் நான் பண்றேன். இப்ப கலர் சேஞ்சஸ் எதாவது வேணும், டிசைன் எதாவது வேணாங்க, 5K அனுப்பிச்சிருவோம். நேர கஸ்டமர் சொல்லி நம்பர் கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. சூப்பர். அங்க போங்க, உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அவங்க நீட்டா பெயிண்டிங் பண்ணி சூப்பரா பண்ணி நிறைய பினிஷிங் இந்த மாதிரி கொடுத்துருக்குதுங்க. ஓ ரொம்ப நன்றி, சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பிச்சு வச்சிருவோம். சூப்பருங்க, சூப்பருங்க, ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்தீங்க. உங்களோட சர்வீஸ் ரொம்ப மென்மேலும் வளர கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி.